இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா பைக் டெலிவரி எடுக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம டெலிவரி எடுக்கிற பைக் வந்து மேலே இருக்காமா, மேல் ஃப்ளோர்ல. இப்போ நம்ம ஹலோ ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பைக் டெலிவரி எடுக்கிறதுக்கு தான். தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். நான் என்ன பைக்கு ஏது பைக்குன்ட்டு நான் வந்து கெஸ் பண்ணுங்கள், சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்கலனா கெஸ் பண்ணுங்கள், நான் அங்கே போயிட்டு என்ன பைக்கு ஏது பைக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம எத்தனை மணிக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:00. ஃபஸ்ட்டே வந்து 5:00 தான் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தா ஏதோ ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, நீங்கள் 6:00 வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ டைமிங் மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம வந்து 6:00 அங்கே போயாகணும். இப்போ டைம் இப்போ 1 hour இருக்குது. இப்போ நம்ம நேராக இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட பைக் தான், நம்ம பைக்கில் இல்லை. நமக்கு இல்லை, அதனால வந்து நம்ம ஃப்ரெண்டோட பைக் தான். இப்போ ஃப்ரெண்டை கூப்பிட்டு நம்ம நேராக ஷோரூம் போகிறோம். ஓகே ஸ்கோட், போக போக கண்டினியூ பண்ணுறேன். ஸ்கோட், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நம்ம நேராக வந்து ஷோரூம் பக்கமாக போயிட்டு இருந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:55 ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்கிரம் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களேன் அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷோரூமில் வந்து 5:30 வாங்க, ஒரு 6:00 ஷோரூம்லேருந்து டெலிவரி எடுத்துக்கோங்க நீங்கள். ஏன்னா ஒரு 30 minutes வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பையன் என்ன பண்ணிட்டான்னா, இங்கேருந்தே நாங்கள் 5:30 தான் கிளம்புறோம், அங்கே ஷோரூமில் 5:30 இருக்க சொன்னால் நாங்கள் இங்கேருந்தே 5:30 நம்ம எங்கே நேரத்தில் போயிருக்கோம். ஆனால் இப்போ என்ன சம்பவம் ஆகி போச்சுன்னா, நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஷோரூம் நினச்சிட்டேன். பக்கத்தில் ஒரு ஷோரூம் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ஷோரூமு நினச்சி தான் நானும் சரி கிளம்பி போயிட்டேன். நாங்கள் ரெண்டே இப்போ யார் யார் போகிறோம் பார்த்தீங்கன்னா, நானும் அந்த டெலிவரி எடுக்கிற பையன் மட்டும்தான், நாங்கள் ரெண்டே பேர் தான் போகிறோம். ஏன் யாரும் வரலன்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட சொல்லலை. 2-3 பேருக்கு தெரியும் இன்றைக்கி ஷோரூமில் டெலிவரி எடுக்க போகிறோன்ட்டு, மற்ற யாருக்குமே தெரியாது. ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லலை. ஸ்கோல் இப்போ வந்து இந்த ஷோரூம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 16-15 kilometers இருக்கும், சம்திங் ஏதோ இருக்கும். நான் பக்கத்தில் இருக்கிற ஷோரூம் நினச்சி நான் போனால் அவன் அங்கே போயிருக்கான், போகிறக்கே 30 minutes ஆயிரும். இனி எங்கே போய் ஷோரூம் லேட் ஆயிரும் நினைக்கிறேன். இனி எங்கே போய் ஷோரூம் எடுத்துகிட்டு எப்போ வந்து வீட்டுக்கு? இதில் வேறு நான் ஒர்க்லேருந்து பர்மிஷன் கேட்டு வேறு போயிருக்கேன். ஆனால் போகிற பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கூட கரெக்டாக சன்னை வந்து கீழே இறங்கிட்டுருக்கிற நேரம் அது சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக ஃபேஸுக்கு அடிக்கும்போது பார்க்க ஒரு ஆரஞ்சாக பியூட்டியாக அழகாக இருந்துச்சு. ஆனால் என்ன டிராஃபிக் தான் ஸ்கோல், சரியான டிராஃபிக். ஏன்னா இங்கே எல்லாமே பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க கோயம்புத்தூருக்குள்ள, அதனால் ஃபுல்லாக டிராஃபிக் தான். இங்கே பாருங்கள், முன்னாடி பாருங்கள், எத்தனை வண்டி போயிருவீங்களா, எங்கே போகிறாங்கன்னு தெரியல. சரி ஸ்கோல், இது வந்து இப்படி ஏதாவது போயிட்டுருப்பாங்க, ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடும். நான் வந்து ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸ்கோல். இப்போ வந்து உள்ளே வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே ஃபுல்லாக வந்து வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு ஸ்கோட். இங்கே க்ரௌடாக தான் இருக்கும், சவுண்டாக இருக்கும். உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டேன். ஃபோனை காட்டுங்கச்சி, ஃபோனை காட்டு, ஃபோன் எந்த நிலவில் இருக்கு காட்டுங்க. இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சே எனக்கு. ஃபோன் ஃபுல்லாக சில்லு சில்லாக ஒருங்கிருச்சு. இங்கே பாருங்களேன், இதிலே தெரிஞ்சிருக்கோம் எந்த வண்டி எடுத்து எந்த ஷோரூமுக்கு வந்திருக்கோன்ட்டு தெரிஞ்சிருக்கோம் ஸ்கோட். உங்களுக்கு பஜாஜுக்கு தான் வந்திருக்கோம், ஆனால் எந்த வண்டின்ட்டு கெஸ் பண்ணுங்க பார்க்கும். ஆப்ஷன் தரேன், NS 220, RS, அதுக்கப்புறம் டாமினார். அந்த வண்டி இங்கே வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்குது. ஆமாம், இதை வச்சு நீ எப்படி பண்ணுவேன்? ஃபோனை பாருங்களேன், டிஸ்பிளே பாருங்களேன் எப்படி உடஞ்சு கிடக்குன்ட்டு. இதை வச்சு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு கிடக்கிறேன். நீங்கள் தங்கமானது இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி கரெக்டாக ஒரு NS நிற்குது. இது வந்து 160, இது வந்து பல்சரு. இப்போ நம்ம டெலிவரி எடுக்கிற பைக் வந்து மேலே இருக்காமா, மேல் ஃப்ளோரில். இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் முடிஞ்சக்கப்புறம் கீழே வரும், கீழே வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கணும் ஸ்கோர். ஸ்கோர் இப்போ வந்து
வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் வ்ளாக் தானே. ஓகே அப்படி போய் ஸ்க்ரீன் எடுக்கிறது இப்படி வந்து ஸ்க்ரீன் எப்படி ஒரு ஸ்க்ரீன் எடு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இவருக்கு ஃபஸ்ட்டு. இதுக்கெல்லாம் ரிகர்ஸ் இல்லைடா. ஓகே ஸ்கோர் நல்லபடியா டெலிவரி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எல்லாமே வாங்கி ஹெல்மெட் எல்லாம் வாங்கி எல்லாம் முடிச்சாச்சு ஸ்கோர். நீ இந்த வண்டி விட்டு அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். என்னாச்சு ஒரு அந்த ஒரு ஓடிபிக்காக வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். இன்னும் ஒரு ஓடிபி வரணுமா ஸ்கோர். இப்போ எங்கேயோ போகுது வண்டி. இப்போ எங்கே போகுது வெளியில் இந்த வெளியில் கீழே க்ரௌண்டில். ஓ இப்படி வேலையாக போய் இப்படி வருமா ஸ்கோர். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வண்டி அங்கே நிற்கிது. எது போயிருக்கு போயிட்டு முடிச்சுட்டு வரும் முடிஞ்சு. ஏன்னா இப்போ நேரம் டைம் ஆயிடுச்சா. ஃபஸ்ட்டு என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க 6 மணி தான். 6 மணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 மணிக்கு வாடா ஸ்டாக் 5:30 வாடா. நான் கம்பெனி போயிட்டேன். கம்பெனி போய் பர்மிஷன் கேட்டு வந்தேன் 1 மணி நேரம். இப்போ பணி டைம் பார்த்தீங்கன்னா 1 hour தாண்டிடுச்சு. இந்த இருக்காமல் பாருங்க. சரி திரும்பாத சரியா. இப்போ வந்து பைக் டெலிவரி பாய் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு இந்த பைக் எடுக்கிறதுக்கே எத்தனை தாட்டி வந்து எது ஏடிஎம் கார்டு ஏதோ ஒர்க் ஆகலை. ஏடிஎம் கார்டு இல்லை பரவாயில்ல. இத்தனை கஷ்டப்பட்டு எடுத்ததே ஒரு கிக்கு தான். வெளியே சொல்லாமல இதான் பேக்க உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அவங்கள ஏதோ சைன் தான் போடணுமாம்மா. சைன் போட்டு வண்டி ஸ்பேர்லாம் மாற்றிட்டு இங்கே வரணும் ஸ்கோர். நீ போயிட்டு வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம ஷோரூம் வந்து வண்டி எடுக்கும்போது 7 மணி ஆகிடுச்சு ஸ்கோர். வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அப்புறம் வந்து விலாகு கரெக்டாக எடுக்க முடியல. ஏன்னா அந்த என்ன ப்ராப்ளம்னா அந்த ஏடிஎம் கார்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு ஒரு பேங்க்கு ஓப்பன் பண்ணிவிட்டு. அதனால் வந்து அது இல்லை அது ஏடிஎம் கார்டு இல்லைனால வேற ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணி அதில் ப்ராசஸ் தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அதனாலேயே ரொம்ப டைம் எடுத்துருச்சு. 6 மணிக்கு டெலிவரின்னு சொல்லிட்டு நாங்கள் எத்தனை மணிக்கு எடுத்தோன்னா 7 மணிக்கு தான் எடுத்தோம். அங்கேருந்து நாங்கள் வந்து 7:30 தான் கிளம்பணும். ஷோரூம்லேருந்தே ரொம்ப லேட்டாக தான் கிளம்பணும். ஒரு விலாக் எடுக்க முடியல ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சுத்தமாக விலாக் எடுக்க முடியல. அதனால தான் ஸ்கோர் அங்கேருந்து கட் பண்ணி இங்கே வந்திருப்பேன். ஓகே ஸ்கோர் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் தொட்டு ஆல் போட்டுக்கோங்க ஸ்கோர். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய் பாய்.